அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடும். سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي أرنت البركة بذاته ومحيا وتعطرت الموالم بطيب ذكره مريا அல்லாஹ்வினுடைய மகத்தான பேர் என்றால் புனிதமான ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு போகிறார். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா ரமலான் முழுவதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நல்ல குணங்களை குறிப்பாக தக்வாவை பெற்ற நண்பர்களாய் பக்குவப்படுத்தப்படுகின்ற மனிதர்களாய் அதற்கு காரணமாக நாம் நோக்கிற நோன்புகளை ஆக்க புரிவார்கள். ரமலான் மாதம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் அல்லாஹ்வுக்காக பசித்திருக்கிற காலம். பசித்திருத்தல் தாகித்திருத்தலை பற்றி பல சமூக மக்கள் எல்லாம் மிக ஆச்சரியமாக மூக்கில் விரல் வைத்து அவர்கள் யோசிக்க வைக்கிற காலம். பிற மாதங்களில் சர்க்கரை நோயாளிகள் 12 மணி ஆகிவிட்டால் கை காட்டல் எல்லாம் முதல் துவங்கிவிடுகிறது, நடுக்கம் ஆரம்பித்து விடுகிறது. ஏதாவது ஒன்றை அவர்கள் உட்கொண்டாவிட்டால் அவர்களால் அவர்களை கண்ட்ரோல் செய்ய முடியாத நிலை. பல அல்சர் நோயாளிகள் பசி வந்தால் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாத நிலைக்கு ஆளாகி வருகிறார்கள். ஆனால்
அதிசயம் என்னவென்றால், எல்லா சர்க்கரை நோயாளிகளும் எல்லா அல்சர் நோயாளிகளும் மருத்துவர்கள் வைக்காதே என்று சொன்னாலும் கூட அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து நோன்பு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை அவர்களது அந்த சுகர் நோய்களோ அல்லது அல்சர் நோய்களோ அல்லது வேறு ஏதாவது உடல் உபாதைகளோ அவர்களை ஒன்றும் செய்வதில்லை, அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறார் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு அதிசயமாய் கண்டு கொண்டிருக்கிறது. நோன்புக்கு நிகரான ஒரு கூலியை உலகத்தில் வேறொருவர் தர முடியாது. நோன்பு தருகின்ற பாடத்தை போல, நோன்பு தருகின்ற பக்குவத்தை போல உலகத்தில் வேறு எந்த பக்குவனையும் தர முடியாது. லல்லகும் தத்தகும் என்ற அந்த வார்த்தை மிக ஆழமான அர்த்த புஷ்டியான அர்த்தம் கொண்ட ஒரு சொற்றொடர். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீதெல்லாம் நோன்பு எப்படி விதிக்கப்பட்டதோ கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அதனுடைய நிறைவாக அல்லாஹ் சொல்ற வார்த்தை, நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற வார்த்தை, யாரும் தத்தகும், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் நோன்பு அந்த தக்வாவை நமக்கு தருகிறதா என்றால் கட்டாயம் தருகிறது. கடைகளை முஸ்லீமாக இருந்தாலும் கூட, அவர் வீட்டில் யாரும் இல்லை என்று சொன்னாலும் கூட, வீட்டில் விதவிதமான பழங்களும் உணவுகளும் அடக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட, யாரும் என்னை பார்க்கவில்லை என்பதற்காக வேண்டி கொஞ்சம் பசியாகி கொள்ளலாம் என்று உணவை எடுக்க அவன் மனம் வருவதில்லை. யோசித்து பாருங்களேன், அது சின்ன சிறுசில இருந்து பெருசுகள் வரை யோசித்து பாருங்கள். யாராக இருந்தாலும் பசிக்காக கொஞ்சம் பசியாகி கொள்ளலாம் என்று உணவை எடுக்க மனம் இல்லை. யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு நோன்பு அவர்களுக்கு தருகின்ற முதல் பக்குவம். நோன்பின் மூலம் ஒரு அடியால் பெறுகின்ற பக்குவ நிலைகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்த்தால் பூரித்து போக முடியும். அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்காக பசித்திருப்பதில் அல்லாஹ்வுக்கு பக்குவம் இருக்கிறதல்லவா. பசியை போல உலகத்தில் பக்குவத்தை தருகின்ற வேறொரு சிகிச்சை வேறொன்று இல்லை. எனவேதான் அல்லாஹ்வுத்தால நபிமார்கள் அத்தனை பேருக்கும் இந்த நோன்பின் வழியாக பசித்திருப்பதை தன்னை நெருங்குவதற்காக வழியாக அறிவிக்கிறான். பசித்திருப்பவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் இயலாமை, அவர்கள் தன்னை அறியாமலேயே அடிமைத்தனத்திற்கு ஆட்பட்டு போகிறார்கள். பசி அவர்களை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தி விடுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், பசி வர வர இயல்பாகவே அவனுக்குள்ளே பணி வந்துவிடும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பசியின் சிறப்பு என்ற ஒரு தலைப்பின் தன்னுடைய நூலில் யஹ்யாவின் அற்புதமான தகவல்களை பதிவாக்குகிறார்கள். பசி வந்தால் உலகத்தில் என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி, பசியின் மூலமாக பசித்திருப்பதன் மூலம் ஒரு அடியாளுக்கு கிடைக்கிற தனி சிறப்புகளை பற்றி பட்டியலிடுகிறார்கள். உலகத்தில் அந்த பசியின் மூலம்தான் ஒருவன் இன்னொருவனின் உணர்வை புரிந்து கொள்ள முடிகிறது. வயிறு நிரம்ப சாப்பிட்ட பின்னால் எனக்கு பசிக்கிறது என்ற இன்னொருவனின் உணர்வை புரிந்து கொள்ள முடியாது. தானும் ஒருவன் பசித்திருக்கும் போது தன்னை போட்டாலே அவரும் என்று அடுத்தவரின் உணர்வை புரிந்து கொள்வதற்கு பசிக்கிறது பக்குவத்தை போல வேறொரு பக்குவத்தை உருவாக்கி தர முடியாது. எனவேதான் பசியின் மூலமாக அவனுக்கு பக்குவம் அதிகரிப்பதால் அதாவது என்ன ரமலானின் 30 நாட்களை பசித்திருப்பதிலும் தாவித்திருப்பதிலும் இந்திய திருநாட்டை பொறுத்தவரை 13 மணி நேரங்கள். இன்னும் அப்படியே நேரடியாக ஐரோப்பிய நாடுகளை கடந்து சென்றார், 19 மணி நேரங்கள் வரையெல்லாம் பசித்திருக்கிற நாடுகள் மக்கள் எல்லாம் உண்டு. ஆக இந்த அண்ணாவுக்காக பசித்திருப்பதில் இவன் உணர்கிற இன்பம், இதில் கிடைக்கிற இவனுக்கு ஏற்படுகிற இவனை அறியாத பக்குவ நிலைகள் தத்துவா, இதை அண்ணாவும் பிரியப்படுகிறார். ஒரு அடியார் எந்த அளவுக்கு பசித்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனை அடியாத பணிவும் அவனுக்கு வந்து சேர்கிறான். இமாம் கசாலி 2வதாக சொல்கிறார்கள், பசித்திருப்பதன் வழியாக இயல்பாக பணிபடுகிறது. வயிறு நிரம்பி இருக்கும் போது ஒரு அடியாருக்கு ஏற்படுகிற தெனாவட்டும் பெருமையும் இவனுக்கு கட்ட
பசியின் சிறப்பு என்ற தலைப்பில் பயன் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்தவர்களில் ஒருவர் கேட்டார், பசிக்கு கூட சிறப்பு இருக்கிறதா என்பதாய். திரும்ப சொன்னார், உலகத்தில் பசி என்பது ஏற்பட
கேள்விகள் என்னவென்றால், யாரெல்லாம் நோய் குறித்திருப்பதன் உண்மை நோக்கம் அண்ணாவை சந்திப்பதற்காக, அண்ணாவோடு உரையாடுவதற்காக மட்டுமே எனக்கு இந்த பசித்திருப்பதும் தாதித்திருப்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை பேருண்மையை புரிந்து அவர் தன் இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ, தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ, அவர்களுக்கு கட்டாயம் நோன்பின் கலைப்பு ஒரு காலம் தெரியாது, அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. எனவே நோன்பின் கலைப்பு ஒரு அடியாளருக்கு எப்போது தெரியும், எப்போது தெரியும் என்றால், அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றாய் ஏதேனும் ஒரு பாவங்கள் அவரிடத்தில் வெளிப்பட்டு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றமாய் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கும் போது ஒரு காரியத்தை அவர் செய்தார், கட்டாயம் அந்த நோன்பின் கலைப்பை அவர் உணர்வார் என்று விரிவுரையாளர்கள் விளக்கம் தருவதுண்டு. இதற்கு ஆதாரமாக அதீத நூல்களில் பதிவாக இருந்த ஒரு சம்பவம், இரண்டு பெண்கள் நோன்பு நோற்றிருந்த நிலையில் அவர்கள் அறியாமல் கடுமையாக களைப்புண்டாகி உயிர் போகும் அளவுக்கு கடுமையான சிரமத்திற்கு ஆளானார்கள். இரண்டு பேரும் அழைத்து வரப்பட்டார்கள். சிறந்தாவது அதே சிறம் ரெண்டு பேரை உற்று நோக்கிவிட்டு நீங்கள் வாழ்த்து எடுங்க என்று சொன்னார்கள். வாழ்த்து எடுத்த போது ரெண்டு பேரின் வாயில இருந்தும் ரத்த கட்டிகள் வெளியே வந்து விழுந்தவர். சிறந்தாவை சொன்னார்கள், யாரை பத்தி திருநா பேசுறீங்க, யாரை பத்தி புறம் பேசுறீங்க, யாரை பற்றி குறைப்படுத்தி பேசுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டுவிட்டு, அவர்களின் ரத்தத்தை நீங்கள் கரையை விட்டதற்கு சமம் என்று நீங்கள் விளக்கம் தந்ததற்கு பின்னால் அவர்களை தௌபா செய்யும்படி உத்தரவிட்டதாக ஒரு வரலாறு போகிறது அறிந்தது. இந்த செய்தி குறிப்பிட்ட இருந்து முஹத்தீஸ்கள் ஒரு தகவலை எழுதுகிறார்கள், ஒரு நோன்பாளி தன் நோன்பின் நோக்கம் அண்ணாவை அடைவதற்காக, அண்ணாவை திருப்திப்படுத்துவதற்காக என்ற நன்னோக்கி அவர் நோன்பு நோற்றிருந்தார். நோன்பின் கலைப்புகளுக்கு அண்ணாவை பொருட்படுத்திக் கொள்கிறார். ஒரு நாளும் அவருக்கு நோன்பினுடைய சிரமம் தெரிய போவதே இல்லை, தெரிந்தாலும் அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஆனால் யார் நோன்பு நோற்றதற்கு பின்னால் அவரிடத்தின் நாவினாலோ அல்லது பார்வைகளாலோ அல்லது செவிப்புறனாலோ அல்லது ஒரு கரங்களாலோ அல்லது வேறு ஏதாவது உடல் உள்ளுறுப்புகளின் மூலமாகவோ ஏதேனும் பாவத்தில் அவர் ஈடுபடுகிறார் என்றால், கட்டாயம் அந்த நோன்பினுடைய சிரமத்தை, பசியின் கலைப்பை அல்லது நோன்பு நோற்றதற்கு பின்னாலும் ஏதேனும் ஒரு விபரீதத்தை அவன் சந்திக்க நேரிடும் என்ற தகவலை இந்த ஹதீஸ் குறிப்பிலே இருந்து விளக்கம் தருவதுண்டு. ஆகச் சுருக்கம் என்னவென்றால், பசித்திருப்பதன் வழியாக ஒரு அடியார் அவனுக்கு இயல்பாக பணிவு ஏற்படுகிறது, அவன் இயல்பாக பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறான், அவன் இயல்பாக அவனுக்கு தூக்கம் குறைகிறது, அவன் இயல்பாக ஆகாரத்தின் சிந்தனைகள் அவனுக்கு நிறைந்து போய்விடுகிறது, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வுக்கு ஆட்பட்டு விடுகிறான். இப்படி பல்வேறு தனிச்சிறப்புகள் நோன்பில் பசித்திருப்பதன் வழியாக ஒரு அடியாளுக்கு கிடைக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுத் தஆலா நோன்பை பாவங்கள் கழுவப்படுவதற்காக அற்புதமான பாடமாக தேர்வு செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வாலிபர்கள் பலரும், அந்த வாலிப காலத்தின் வாலிப கோளாறுகள் பல நேரங்களில் அவர்களை பாவத்தில் சிக்குண்டு விடுமோ என்று பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடும் போதெல்லாம் நாம் இந்த நோன்பின் வழியாக
நிலையை முடிவு செய்தாக வேண்டும். அதற்கு ரமதானுடைய முதல் நோக்கினை இருந்து இப்போதிருந்து அவர் தயார்படுத்தி அதை சீர் செய்வதற்காக ரமதானை தயார்படுத்திக் கொண்டால் நோன்பின் மூலம் பசித்திருந்து அவர் நோற்ற நோக்கத்தை அவர் பெற்றுக் கொண்டதாக கொள்ளலாம். இல்லை என்றால் நோன்பு நோற்றதற்கு பின்னாலும் அவருடைய வார்த்தையில் பரிசுத்தம் வரவில்லை என்றால், அவரின் உணர்வுகளில் பரிசுத்தம் வரவில்லை என்றால், அப்படியே நேர காலங்கள் கழிகிறது என்றால் நோன்பு நோற்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது நாம் சொல்லவில்லை, சிறந்த சொல்றார்கள். எத்தனையோ நோன்பாளிகள் கம்மின் சாகினி அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல என்று சரதாக வரைவசனம் சொல்கிற அந்த வார்த்தையில இருந்து அந்த பசித்திருத்தல் தாகித்திருப்பதன் மூலமாக நமக்கு பணிவு ஏற்பட்டதை யோசித்து பாருங்கள். எப்போது பார்த்தாலும் எரிந்து விழுந்து எரிந்து விழுகிற குணம் கொண்டவர்கள், கோபம் கொள்கிற குணம் கொண்டவர்கள், யாரை பார்த்தாலும் திட்டுகிற குணம் கொண்டவர்கள், நோன்பு வைத்தவுடன் நமக்கு அந்த பக்குவம் வருகிறதா? நோக்கு சிறுவை திட்டக்கூடாது, நோக்கு சிறுவை யாருடனும் கோபப்படக்கூடாது அப்படின்னு வருதான் அவங்க சொல்லி தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்தார் கொண்டும். அப்படி அவர்களை பக்குவத்திற்கு ஆட்படுத்தியதென்றால் நோன்பின் மூலம் என்ன சிகிச்சையை இந்த உம்மத்து பெற வேண்டுமோ அந்த சிகிச்சை அவர் பெறுகிறார் என்று பொருள். இல்லை என்றால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சிகிச்சை அவருக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே நோன்பு என்பது வெறுமனே கடமை என்ற அந்த உணர்வுகளை தாண்டி நம்மை பக்குவப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டது என்பதை புரிந்து அந்த நோன்பினுடைய யதார்த்தத்தை புரிந்து நோன்பின் மூலமாக நம் சிகிச்சைகள் நமக்கு உள்ளுக்குள்ளும் வெளியிலும் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் அவரவரை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நோன்பிலும் நமக்கு ஏற்பட வேண்டிய பக்குவத்தை, நமக்கு கிடைக்க வேண்டிய தத்வாவை நிறைவாக அல்லாஹு தந்தது புரிவானாக. ரமலானில் அப்படிப்பட்ட பரிசுத்திற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமாக. சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் நிறைவாக வழங்க புரிவானாக. ஆண்களுக்கு தப்சீருடைய பயன் நடைபெறுகிறது. அதே போல் நம்முடைய பெண்கள் மதரசாவில் தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நம்முடைய அம்மாபாளைய பெண்கள் மதரசாவில் பெண்களுக்கான தப்சீர் பயன் நடைபெறுகிறது. அது போலவே சேவை குழுவின் சார்பாக முள்ளிநகர் பள்ளிவாசலில் தினமும் காலை 11:30 முதல் 12:30 வரை இன்ஷா அல்லாஹ் சிறப்பு பயன் பெண்களுக்காக தினமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை சார்ந்த தாய்மார்கள் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஜமாத் தன்னுடைய குடும்பத்து பெண்களை அனுப்பி வைப்பார் என்போடு.